பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அடுத்த திடீர் சேர்ந்த முருகன் மணிமேகலை தம்பதியினருக்கு பத்து வயதில் மகாலட்சுமி என்ற மகள் இருந்துள்ளார் இவர் பள்ளிக்கு செல்லாமல் விடுப்பு எடுத்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மணிமேகலை தனது மகளுக்கு சூடு வைத்து வந்துள்ளார் இந்த நிலையில் சிறுமி தனது வீட்டின் அருகே உள்ள உறவினரான மல்லிகா என்பவரின் வீட்டிற்கு சென்று எழுபது ரூபாய் பணத்தை திருடி தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து மல்லிகா அவரை கடுமையாக கண்டித்துள்ளார் அடுத்து சிறுமியை தண்டிக்கும் விதமாக தாயும் அவரது உறவினர் மல்லிகாவும் சேர்ந்து சிறுமிக்கு சூடு வைத்து காய்ந்த மிளகாயை தீயிட்டு எரிய வைத்து அந்த புகையை நுகரச் செய்துள்ளனர் இதனால் சிறுமி உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார் அருகில் உள்ள மருந்தகத்தில் மாத்திரை வாங்கி கொடுத்துள்ளனர் ஆனால் சிறுமியின் உடல்நிலை சரியாகாமல் மேலும் மோசமடைந்துள்ளது அடுத்து அவர் கிருஷ்ணபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார் பின் மேல் சிகிச்சைக்காக வாய் மற்றும் வலது தொடையில் பலத்த தீ திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி மகாலட்சுமி உயிரிழந்தார் தகவல் அறிந்த அரும்பாவூர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து சிறுமியின் தாய் மற்றும் உறவினர் மல்லிகாவை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து இந்த சம்பவம் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குழந்தைக்கு சூடு வைப்பதற்கு முன்பாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக பெற்றோர்கள் தெரிவித்ததால் போலீசார் சந்தேகமடைந்து தனி மருத்துவர் குழுவை அமைத்து குழந்தையின் உடலை உடற்கூராய்வு செய்ய திட்டமிட்டுள்ளனர் குழந்தைகள் சிறு சிறு தவறுகளை செய்வது என்பது இயல்பான ஒன்று அதை பக்குவமான முறையில் எடுத்து கூறி சரிப்படுத்த வேண்டுமே தவிர இந்த மாதிரி தண்டிக்கிறோம் என்ற பெயரில் கொடூரமான தண்டனைகளை கொடுத்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி மாயு செய்திகளுக்காக பெரம்படு செய்தியாளர் வசந்தகுமார்